ஆன்மீக சாரல் அன்பர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவலில் ஸ்ரீராமரின் பண்புகள் பெருமைகளையும் ராம நாமத்தின் மகிமைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோமா? ஸ்ரீராமர் அவதரித்த திருநாள் ஸ்ரீராம நவமி என்று உலகெங்கும் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அயோத்தியை ஆண்டு வந்த தசரத மகா சக்கரவர்த்தி பிள்ளை வரம் வேண்டி செய்த யாகத்தின் பயனாய் ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் என்ற நால்வர் அவருக்கு மகன்களாக பிறந்தனர். ஸ்ரீராமர் திரேதாயுகத்தில் உத்தராயணத்தில் பங்குனி மாத கடைசியில் சைத்திர மாச சிரேஷ்ட மாசத்திலே சுக்லபட்ச நவமியில் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார். ஸ்ரீராமர் விஷ்ணுவின் அவதாரம் என்றாலும் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்தார். வாழ்வில் ஏற்படும் எல்லா சுகத துக்கங்களையும் அனுபவித்து எந்த நேரத்திலும் தர்ம நெறி தவறாமல் மனித வாழ்வில் எல்லோருக்கும் ஓர் உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டினார். ஏகபத்தினி விரதன் என்ற வார்த்தைக்கு ஸ்ரீராமனே மிகச்சிறந்த உதாரணம். 14 ஆண்டுகள் வனவாசம் சென்று தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறார். வேடனாக பிறந்திருந்தாலும் தனக்கு உதவிய குகனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்ட பண்பாளர். சரணாகதி என்று வந்த விபீஷணனுக்கு அடைக்கலம் தந்து ராவணனை வதம் செய்து இலங்கையின் அரசனாக அவனுக்கு முடிசூட்டினார். ராவணன் போர்க்களத்தில் நிராயுதபாணியாக நின்றபோது இன்று போய் நாளை வா என்று கூறி அவருக்கு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அது அவருடைய பெருந்தன்மையை உணர்த்துகிறது. எல்லா ஜீவராசிகளையும் அன்போடும் கருணையோடும் அரவணைக்கும் அற்புதம் ஸ்ரீராமர். இன்னும் ராமரின் குணநலன்களையும் சிறப்பையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த இன்னலான சூழ்நிலையிலும் வாழ்வில் தர்மநெறி தவறாமல் வாழ்வது எப்படி என ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டியவர் ராமர். மனிதன் தெய்வமாகலாம் என்பதன் முழு விளக்கம் ஸ்ரீராமர். இனி நாம் ராமநாமத்தின் மகிமைகளை அறியலாம். நாராயணா என்ற மந்திரத்தின் ஜீவ அச்சரமான ராவையும் நமச்சிவாய என்ற மந்திரத்தின் ஜீவ அச்சரமான மாவையும் சேர்த்து ராமநா என்ற அற்புத நாமம் பிறந்தது. நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைக்கு இன்றைய சூழ்நிலையில் கண்ணுக்கு தெரியாத கிருமியின் மூலம் மிகவும் மோசமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதிலிருந்து நம்மை காத்து கொள்ள எத்தனையோ வழிமுறைகளை பின்பற்றினாலும் அதோடு நம் முன்னோர்கள் கூறிய சில ஆன்மீக வழிகளையும் பின்பற்றுவது நல்ல பலனை தரும். அந்த மகாமந்திரம் ராமநாமம். நாம் மூச்சு உள் வாங்கும்போதும் வெளியே விடும்போதும் ராமநாமம் கலந்திருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம் மனதில் பயம் கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இனம் புரியாத நம்பிக்கையும் தைரியமும் வந்து சேரும் என்பது உறுதி. அஞ்சனை மைந்தன் என்றாவது தோல்வி அடைந்துள்ளாரா? நிச்சயம் இல்லை. வெற்றியின் மைந்தன் ஆஞ்சநேயர். மருத்துவர்கள் உடல் பிரச்சனை தீர மருந்து கொடுக்கிறார்கள். அந்த மருந்தில் என்ன இருக்கிறதென்றே பார்ப்பதில்லை. சாப்பிட்ட பின் நோய் குணமாகிறது. அதுபோல ராம நாமத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் நம்பிக்கையுடன் மனமுருகி ஜபித்தால் நல்ல பலன் தரும். ராம நாமம் சொல்ல எந்த நியமமும் கிடையாது. மிக எளிய நாமம். சாப்பிடும்போது, நடக்கும்போது, நிற்கும்போது என எப்பவும் ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருங்கள். எப்படிப்பட்ட பிணியாக இருந்தாலும் தோஷமாக இருப்பினும் அதிலிருந்து விடுபட மனதைரியம் போராடும் தன்மையும் கிடைக்கும். வெற்றி நிச்சயம். உங்கள் கையில் உள்ள விஷம் கூட அமிர்தமாக மாற்றும் சக்தி கொண்டது இந்த ராமநாமம். வெறும் 5 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி ராமநாமத்தை உச்சரித்துவிட்டு பிறகு உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை சிந்தித்து பாருங்கள். தீர்வு கிடைக்கும் என்று கூறியவர் காஞ்சி மகா பெரியவா.
ராம நாமத்தை சொன்னால் காலனும் அருகில் வரமாட்டான். ஹே மானிடா, அதை சொல்ல உனக்கு என்ன கஷ்டம் என்கிறது இந்த நாமாவளி. ராமா 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 என்றொரு நாமம் சொல்லடா. பாமரனே, உனக்கு அதில் பாரம் என்னடா? காலன் அவன் கொல்லாதவன், விடமாட்டான். நான் ராம பக்தன் என்று சொன்னால் தொடமாட்டான். இத்தகைய பெருமை வாய்ந்த ராம நாமத்தை ஸ்ரீராம நவமி என்று தற்போது நம்மையெல்லாம் வாட்டி வதைக்கும் கொரோனா வைரஸ் நோயிலிருந்து மீள எல்லோரும் அவரவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே ராம 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 என்று ஜபித்து அவன் அருளாலே நலமுடன் வாழ பிரார்த்திப்போமாக. ஸ்ரீராம ராம ராமே தே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஜய ஜய ராமா ஜய ரகுராமா சீதா ராமா ஸ்ரீ ரகுராமா ராம 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 ராம. மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்பகம்.